சரியாக நேரம் 1 மணியை தொட இருக்கிறது. வெயிலால் இப்போதே நிறைய பேர் சுருண்டிருக்கிறார்கள், அவதியுற்றிருக்கிறார்கள்ன்றதை பார்க்குறோம். நம்முடைய டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் நினைக்கிறார். ஹேமச்சந்திரன், வணக்கம். மழை இல்லை அப்படின்றது ஒரு ஆறுதலான செய்தி அப்படின்னு பார்த்தாலும் கூட அங்கே வெயிலின் தாக்கம் ரொம்ப கடுமையாக இருப்பதாக இருப்பவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய வானிலை என்ன, வெயில் எவ்வளோ இருக்கும்? இப்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் நிலவுது. இது இயல்பாக பார்த்தோம்னா சாதாரண வெப்பநிலையாக பார்த்தாலும் கூட மேற்கு திசையிலிருந்து ஒரு மேற்கு காற்று, வறண்ட மேற்கு காற்றும் காற்றுல ஈரப்பதமும் அதிகமாக இருப்பதன் காரணமா உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இத்துடன் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் கூட்டம் திரண்டிருப்பதன் காரணமா அந்த இடத்துல உணரக்கூடிய வெப்பநிலை அதிகமா இருக்கு. குறிப்பா அடுத்து வரக்கூடிய 2 மணி நேரங்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே ஒரு இறுக்கமான சூழல் நிலவும். ஒரு புழுக்கமான நிலையும் ஒரு இறுக்கமான சூழலும் 4 மணி வரைக்குமே தொடரும். வெயிலின் தாக்கம் வெப்பநிலை அளவு குறைந்திருந்தாலும் உணரும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும். இதனால அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக் கொள்வது நல்லது அங்க இருக்கக்கூடிய மக்கள், இல்லைன்னா வந்து மயக்கம் இது போன்ற நிலை ஏற்படுவது இயல்பு. ஹேமச்சந்திரன், காலையிலேயே சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இதில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வதற்காக கேட்குறேன். நம்ம கடலில் ஏர் ஷோ பார்த்தோம், கடற்கரையில் அங்கே வந்து ஏர் ஷோ மண்ணில் அமர்ந்திருந்தாங்க பகல் நேரம் அப்படின்றதால அவங்களுக்கு ரொம்ப சௌகரியம் ஏற்பட்டது. ஆனால் இது வந்து உள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாநாடு, ஸோ அங்கேக்கும் இங்கேக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றத உணர்ந்து கொள்ளலான்னு. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் வந்து காற்றுல வந்து வேக மாறுபாடு ஏற்பட்டிருந்துச்சு, அதனால கடல் காற்று உள்நுழையில, அதனால அங்க வந்து ஒரு இறுக்கமான சூழல் இருந்துச்சு. இன்று விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் கடல் காற்று இயல்பாகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கினா கடல்ல இருந்து கிழக்கு திசை காற்று வீசணும். ஆனா இன்றைய நிலையில பாத்தீங்கன்னா மேற்கு திசை நிலப்பரப்பில் இருந்து மேற்கு காற்று தான் வீசி வருது. அப்போ நிலப்பரப்பிலிருந்து வீசக்கூடிய மேற்கு காற்று வறண்ட காற்றாக இருப்பதன் காரணமா அதன் தாக்கம் அப்படிங்கறது அதிகமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.